எல்லாம் கரெக்டா இருக்கா? சரிங்க சார், எல்லாத்தையும் சரியா பாத்துக்கோ. சரி. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? யா, குட் குட். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. அண்ணா, அது போனஸ் என்னாச்சு? ஒர்க்கர்ஸ் கேட்டிருக்காங்க. ஹே, கிடைக்கும். போனஸும் கிடைக்கும், அப்புறம் லீவும் கிடைக்கும். கொஞ்ச நாளாக நம்ம கம்பெனி ப்ராஃபிட்ல நடக்குது. இல்லை, அது உனக்கு எப்படி தெரியும்? சிஓ கூட உட்காந்துக்கின்னு தண்ணி எடுக்கிறானா? சும்மா பேசுற. உள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல குருடானா? அதை விடுறா, அது புரிஞ்சுதா? டே, என்ன பேசுறப்பா நீ? சரி, அது ஊர்லேருந்து அண்ணிய கூப்பிட்டுக்கணுமா? எப்படி போகுது ராத்திரி? அப்படின்னா? அதான், நீங்கள் புது புதுசாக கல்யாணம் ஆனீங்களே, அதான் கேட்குறேன். எப்படி நடக்குது? ஓ, அதா, ரொம்ப நல்லாவே இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீ கேட்டியா? இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அண்ணே, நீ ஒரு வாட்டி கேட்டிருக்கணும். இல்லனா இந்த காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஒரே நிமிஷத்துல புது சம்பந்தம் உருவாகுது, ஒரே நிமிஷத்துல. ஏய், இல்ல இல்லடா, அவ அப்படி இல்ல. நீ ஒரு வாட்டி கேளு, சரியா? அண்ணே, நான் உங்க தம்பி மாதிரி இந்த காலத்துல யாரும் உனக்கு இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், பாக்குறதுக்கு சைஸ் கரெக்டா தான் இருக்க. ஹே, ஏண்டா வைக்கப்படுற? இது நம்ம ஃபேமிலி மேட்டரா? சரி சொல்லு, நீ அவகிட்ட கேட்டியா? ஆமாண்டா, நேத்து நான் கேட்டேன். ஆ, அதுக்கு அவ என்ன சொன்ன? அவ சொல்றா உன்னோடது சீக்கிரமா முடிஞ்சிடுன்னு. பாத்தியா, நான் சொன்னல இந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீ டென்ஷன் படாத, உன் தம்பி கிட்ட எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். என்ன வழி இருக்கு? அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, பேரு வயாக்ரா. சாயந்தரம் வீட்டுக்கு போறப்போ மெடிக்கல் வாங்கிட்டு போ. அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு? சரிடா, ரொம்ப நல்ல ஐடியா. ஃப்ரெண்டுனா நீ தான். அப்புறம் கேளு, ஒரு டேப்லெட்டுக்கு மேல அதிகமா எடுத்துக்காத. எடுத்துக்கனா டைரக்ட் ஸ்வர்கந்தா, புரிஞ்சுதா? சரி, ஒன்னே எடுத்துக்கிற விடு. உன்னோட ப்ராப்ளம் பெருசாக இருக்கு. இப்போ அவளை எப்படி சந்தோஷப்படுத்துறது? அவள் வேற யாரன்னு வச்சுக்கண. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. நீ பயப்படாத, ஒரு வழி இருக்கு. அவள் இன்னொருத்தன்கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீயே யாரையும் அதுவும் செட் பண்ணி கொடு. அப்படின்னா? இதை பார், ஒரு வேளை நீ அவளை யாரு கூடையாதும் கெட்ட சமயத்தில் பார்த்தா உனக்கு ரொம்ப வலிக்கும், அப்புறம் உனக்கு ரொம்ப கோபம் வரும். நீயாவது நீயே யாரையாவது கூட்டிட்டு போய் அவகிட்ட சேர்த்து விடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன எப்படி பேசுற? இங்கே உன்னை அடிச்சிடுவ. ஐயோ, ஒரு வாட்டி யோசிச்சுப்பாருயா, யோசிச்சுப்பாரு. இங்க வா, கேளு. உன்னோட பொண்டாட்டி உன்கிட்ட ஹாப்பியா இல்லை, ஆனா அவ வேற சம்பந்தத்தை கண்டிப்பா திடுக்குவா. ஒருவேளை நீ அவளை புடிச்சிட்டேன்னு வே, அப்ப உனக்கே வெக்கமாயிடும். புரிஞ்சுதா? அதுக்காக தான் சொல்ற, நீயே யாரையாவது அவளுகிட்ட கூட்டிட்டு போ. அண்ணா, உனக்கு இருக்கிறது ஒரே வழிதா, அவ கூட ஹாப்பியா இருப்பா. புரிஞ்சுதா? இந்த ஐடியா நல்லவே இல்லடா. இப்போ நான் யாரையாவது அவகிட்ட கூட்டிட்டு போனாக்கா, அவ அதுக்கு சம்மதிப்பாளா? கேட்டு பாரு, கண்டிப்பா ஒத்துப்பா. அண்ணா, அனுபவத்துல சொல்ற, அனுபவத்துல. புரிஞ்சுதா? வந்துட்டீங்களா? இதோ பார், உன்னோட பொண்டாட்டி உங்ககிட்ட ஹாப்பியா இல்ல.
என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கீங்க? அதான் என் கையில ஆவல இல்ல. அப்படின்னா? அப்படின்னா நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியல. ஐயோ அது அப்படி இல்ல, நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க. இங்க கேளு, ஒன்னு கேக்கட்டா? எனக்கு தெரியும் நீ என் கூட சந்தோஷமா இல்லைன்னு. உனக்கு ஓகேன்னா உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் வேற யாரையாவது கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது பைத்தியமா? பாரு, ஒன்றும் ஆகாது. வேற யாருக்கு தெரியறதும் இல்லை. நான் ஒருத்தனை கூட்டிட்டு வரேன் இங்கே வீட்டுக்கே, நீ அவங்க கூட படுத்துக்கலாம். இதுலேருந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கும் சந்தோஷமா இருக்கும். இல்லை, நான் இது பண்ண மாட்டேன். இங்கே பார், நானே சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட பேஜராகாது. புரிஞ்சுதா? ஒத்துக்கோ. பக்காவா? ஹா, நிஜமா பக்கா. அப்படினா யார் அவ? அதெல்லாம் எனக்கு விட்டுடு, நீ சரின்னு சொல்லு. யாரையாச்சும் கூட்டிட்டு வர நினைச்சீங்கன்னா ஹாரிய கூப்பிடுங்க. இந்த ஹாரி யாரு? என்னோட பழைய ஃப்ரெண்ட். பழைய ஃப்ரெண்டா? இப்போ எங்க கிடைப்பா? அவனோட போன் நம்பர் இருக்கு என்கிட்ட. நீங்க ஏதாச்சும் பர்மிஷன் கொடுத்தா கால் பண்றேன். சரி, கூப்பிடு. ஏ அண்ணா, ஏதாவது சொல்லுடா. ஐயா இருப்பா, யோசனை பண்ற. அண்ணா நீ டென்ஷன் பண்ணிக்காத, எனக்கு இது ஒரு நல்ல யோசனைன்னு தோணுது. இதை பார், ஒருவேளை அண்ணி அவளாக எப்படி சொல்றானா, என்னன்னா ஒரு காத்தாடியா ரெண்டு நூலில் விடும்போது நீயே கவலைப்படுற. எப்போ அவ விடுறாளோ அப்போ நீ நூலை விடு, எப்போ நீ விடுறியோ அப்போ அவள் நூலை கொடுப்பா. அப்பப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வாட்டி நூலை விடுங்க. அரே அதெல்லாம் சரிதான், ஆனா அவ ஹாரி கூட ஓடி போக மாட்டா. இல்ல, இருக்கிற ஐடியால இதுதான் பெஸ்ட் பார்ட். எங்கேயும் போமாட்டா, அவ இதுதான் கேக்குறான், நீ கொடுக்கற, வேற எங்க போவா பைத்தியக்கார. ஆனா இதுல இருந்து அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கலனா? அவளே அவனை தேர்ந்தெடுத்தா சந்தோஷமா இருப்பா. அப்புறம் கேளு, பண்ணு, அப்புறம் எனக்கு சொல்லு, நான் கூட ட்ரை பண்ணுவேனா? ஏ நீ சும்மா இருடா, பெஸ்ட் ஐடியா. ஹரிக்கு சொன்னியா? கான்பூர்ல இருக்கான், நாளைக்கு வந்துடுவான். உங்களுக்கு ஓகேனா கூப்பிடுறேன். வர சொல்லு. ஹரி, ஒரு ரெண்டு நாள்
இங்கே தங்க. கண்டிப்பா ஆவாது, நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தவா? ஐயோ வேணாம், இருக்கட்டும் போதும். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தவா? வேணா நந்தினி, எனக்கு போதும். சிகரெட் அடிக்கிறியா? இல்ல எனக்கு வேணா. ட்ரை பண்ணி பார். ட்ரை. சிகரெட் முடிச்சிட்டு வா, நான் போயிருக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்ல. ஹா, எனக்கு என்ன ஆச்சு? நீங்க ஏதோ கொஞ்சம் வருத்தமா இருக்கீங்க. இல்ல, அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. இதா அவனை முதல் தடவை பார்த்த இல்ல, அதுக்குதான் கொஞ்சம் அவ்வளவுதான். நான் அவனுக்கு சொல்லிருக்கேன் கொஞ்ச நேரத்துல இங்க வரதுக்கு. உங்களுக்கு ஹாரிய பிடிச்சிருக்கா? அவ ரொம்ப அழகா இருக்கா. எல்லாமே சரியாயிடும், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இது நல்ல உணர்ச்சியை கொடுக்கும். இப்ப கேளுங்க, நீங்க இங்க உட்காருங்க, நான் ஹாரிய கூட்டிட்டு வரேன். நீ சந்தோஷமா இருக்கியா? ஆஹா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா உன் புருஷன் தான் கொஞ்சம் நர்வஸா இருக்கா. எனக்கு புரியல என்ன பண்றதுன்னு. எனக்கு கூட முதல்ல பயமா இருந்தது, ஆனா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி, நீ அதை மறந்துடு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வா. உட்காந்துக்கோ. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம திருவிழாக்கு போன போது இவரு கூட என் கூட இருந்தாரு. இவரு ரொம்ப பயந்துட்டு நர்வஸா இருந்தாரு. என்ன ஆச்சு? சூப்பரான சீன் வரும்போது கட்டாயி போச்சா? என்டர்டைன்மெண்டோட சந்தோஷம் மொத்தமா வீணாகி போச்சு இல்ல?
ஆனா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு, அதாவது நீங்க உங்களோட ஃபேவரட் ஷோஸை பார்த்து ரசிக்கலாம், எதுவும் கட்டே ஆகாம. அதாவது எந்தெந்த சீனை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அப்படியே பார்த்து ரசிக்கலாம், நீங்க நினைச்சபடியே பார்த்து ரசிக்கலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ளு ஆப், அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் அண்ட் ப்ளே.